வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். நேற்றுக்கு எங்கள் பக்கத்தில் இந்த ஆந்திர பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஒரு லெட்டர் ஒன்று அனுப்பிச்சேன். அது என்னடா மேட்ருன்னா, இந்த மாநில கனவுகள் மக்கள் மேல் பாரம் சுமத்தாமல் நிர்வாகத்தை எளிமைப்படுத்தி அரசு வந்து தன்னுடைய வருவாயை எப்படி கூட்டிக்கிறது, அதுக்குண்டான ப்ரப்போசல்ஸ். இப்போ இங்கே கோர்ட்டு எங்கே இன்டர்ஃபியர் ஆகணும் அப்படின்னு நான் கேட்குறேன்னா, 95 வந்து நாம் எல்லாத்தையும் வடிவமைச்சிட்டோம். அன்னைக்கு இருந்த முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர் வந்து 2002 மொத முறையாக ரெஸ்பாண்ட் ஆகி 2003 வந்து உங்கள் யோசனைகளை உரிய வகையில் பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு ஒரு லெட்டரை அனுப்பி வச்சார். இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். ஜெகன்மோகன் ரெட்டி சிஎம் ஆன பிறகு 2019 மேலே அனுப்புகிறேன். அவங்க பாவம் அன்றைக்கே வந்து ஏதோ வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க, நமக்கு அப்போ தெரியாது. இல்லை, தகவல் அறியும் சட்டப்படி கேட்குறேன் இந்த 2020 ஜனவரியில். அதுக்கப்புறம் வந்து வரிசையாக வந்து நான் அவனுக்கு அனுப்பிச்சேன், இவன் இவனுக்கு அனுப்பிச்சான், அவன் அவனுக்கு அனுப்பிச்சான். எல்லாம் வந்து இந்த ராமாயணத்தை யாரா எழுதுனதுன்னா, நான் இல்லை சார், நீ இல்லை சார்ம்பானே அந்த கதையாக போயிட்டுருந்தது. சரி, இதெல்லாம் வேலைக்காகாது அப்படின்னா, மறுபடியும் June 29 ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஒரு 9 அனுப்பிச்சேன். அதாவது ஒவ்வொரு செட்லேயும் ஒரு 7 காப்பி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சிஎம் சாம்பர், சிஎம் பேசி, அதில் வந்து ஒரு 8 அதிகாரிகள் இருக்காங்க. அந்த 8 அதிகாரிகளுக்கு ஒவ்வொரு செட்டு, அதில் 5 காப்பி இருக்கும், ப்ளஸ் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஒரு செட்டு. என்னுடைய கோரிக்கை ரொம்ப சிம்பிள், பாஸ் இது மேட்ரு, நான் என்னவோ 2019 மேலே அனுப்பிச்சேன், அதை உங்க ஆளுங்க என்னமோ அப்போவே ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, நல்ல காரியம்தான். ஆனால் இப்போ வந்து 2020 ஆயிடுச்சு, அவுட்புட் ஒன்றும் இல்லை. தான் இந்த வின்னரில் வடிவேல் சொல்கிற மாதிரி, ஓப்பனிங்கெல்லாம் நல்லா இருக்குது, ஃபினிஷிங் சரியில்லையப்பா. அதனால் தயவுசெய்து இந்த ப்ரப்போசல்ஸ் மேலே நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி போடுங்க, அவங்க எஸ் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், இன்னொன்னா விட்டுருங்க. இது இவ்வளோ தைரியமாக கேட்குறதுக்கு காரணம் என்னடான்னா, இப்போ ஹிஸ்ட்ரி வரலாறு முக்கியம் இல்லையா. வழக்கமாக வந்து ஏதாவது ஒரு மேட்ரு மேலே கல்லை போடணும்னா அது மேலே கமிஷனை போடணும். ஆனால் ஜெகன்மோகன் ரெட்டி வந்து அப்படி இல்லை, ஒரு டெட்லைன் வைக்கிறாரு, 4 6 இப்படி. உடனே ரிப்போர்ட் வருது, ரிப்போர்ட் வந்ததும் ஒரு டெசிஷன் எடுத்துடுறாரு. அந்த தைரியத்தில் இப்படி கேட்டு லெட்டர் போட்டிருக்கேன், அது என்ன ஆகும்னு தெரியாது. இதில் இந்த ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ்க்கு எழுதின லெட்டரில் நான் என்னடா கேட்டிருக்கேன்னா, இது மேட்ரு, அதாவது சந்திரபாபு நாயுடு வந்து 95-2003 காலகட்டத்திலேயே இந்த ப்ரப்போசல்ஸை வந்து நாங்கள் உரிய வகையில் உபயோகித்துக் கொள்கிறோம் அப்படின்னு ஒரு லெட்டரை போட்டு வச்சுருக்காரு. இப்போ இருக்கிற கவர்மெண்ட் வந்து ப்ராசஸ் ஆரம்பித்து இதை ஓடிக்கிட்டுருக்கு. நான் வேறு இப்போ எக்ஸ்பர்ட் கமிட்டி வேறு கேட்டிருக்கேன். இன்றைக்கி அதாவது வந்து ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சிக்கு வந்த இதோ 1.5 நடக்கிறதெல்லாம் என்னடான்னா, ஜெகன்மோகன் ரெட்டி எதை செய்தாலும் அதுக்கு தெலுங்கு தேசம் கட்சி கோர்ட்டில் போய் ஒரு கட்டையை போடும். இந்த ஹைகோர்ட் வந்து உடனே ஒரு ஸ்டேவை கொடுத்துட்றது, அந்த ஜிஓவை ரத்து பண்ணிடுறது, ஸ்டேட்டஸ்கோ கொடுத்துட்றது,
இப்படி இது ஒரு தொடர் கதையாக போயிட்டுருக்கு. அதனால் தயவுசெய்து நீங்கள் ரெண்டு பார்ட்டிக்கும், அதாவது இப்போ இருக்கக்கூடிய சீஃப் செக்ரட்டரி அதே போல் எதிர்கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு ரெண்டு பேருக்கும் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி ரெண்டு பேருடைய கருத்தையும் கேட்டுருங்க முதல்லையே. ஏன்னா என் நேரம் நல்லா இருந்து ஸ்டேட்டுக்கு நல்ல நேரம் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி போடுறாரு, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு முடிவு எடுக்கிறாருன்னு வைங்க, உடனே இந்த பக்கிங்க கோர்ட்டுக்கு போய் கட்டே போடுவானுங்க. அதனால் நான் வந்து இந்த காலதாமதத்தை தவிர்க்கணும்னு நினைக்கிறேன். அதனால் தயவுசெய்து என்னுடைய இந்த கடிதத்தை ஒரு ரிட் மனுவாக ட்ரீட் பண்ணி உடனே ரெண்டு பார்ட்டிக்கும் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி பஞ்சாயத்தை பைசல் பண்ணுங்க அப்படின்னு ஒரு லெட்டர் போட்டிருக்கேன். இதெல்லாம் எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கல், எந்த அளவுக்கு நடக்கும், இதெல்லாம் வேறு கதை. இது வந்து ஒரு லைசன்ஸ் மாதிரி நமக்கு. இப்போ நாம் வந்து நான் சொல்லுவோமே, என்னது, நாம் ஆர்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம், நியாயம் நியாயம் தானே. இந்தியன் பெண்கள் கோடு அரசியல் சாசனம் எல்லாத்தையும் ஒட்டிக்கு கீழே வச்சுக்க, நியாயம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த நியாயம் தவறும்போது, தர்மம் தவறும்போது, அது கடவுளாக இருந்தாலும் நாம் வந்து தயங்காமல் தட்டி கேட்டுருவோம். இப்போ வந்து ஹைகோர்ட் வர்சஸ் ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்டுன்னா நிறைய பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு பெருசாக ஆர்வம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் யார் கண்டா, யார் கண்டா இந்த கேடுகட்ட நாட்டில் என்னென்னமோ நடக்குது, லாஜிக்கே இல்லாமல் நடக்குது, எல்லாம் கெட்டதாக நடக்குது. ஒரு திருஷ்டி பரிகாரம் மாதிரி ஒரு நல்லது நடக்கக்கூடாதா? பாப்போம், லெட் அஸ் வெயிட் அண்ட் சீ.